ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் சுஜி. வில்லிவாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பழைய வீடு விலைக்கு வருதுமா, லேண்டு கோடியில் போகும், வீட்டை வாங்கிடுச்சிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கலாம்னு தரகர் சொன்னப்போ சத்தியமாக அது என் ஃப்ரெண்ட் சுஜி வீடாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அவளும் நானும் ஊஞ்சலாடின மாமரம், மடி நிறைய பறிச்சு தின்ன நெல்லிக்காய் மரம், நாங்கள் கதை பேசின கிணத்தடின்னு ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க சுஜியும் அவன் அப்பாவும் அம்மாவும் மனசுக்குள் நாட்டினமாக சுழல தொடங்கினாங்க. பக்கத்து வீட்டில் சாமி வாங்கிட்டு வந்துடுறேன் என்ற தரகருக்கு தலையாட்டியபடியே சுஜிக்கு ஃபோன் செய்யலாமா என யோசித்தேன். அவள் செட்டிலான நாட்டில் இப்போ விடியற்காலையாச்சே என அந்த எண்ணத்தை தள்ளி வச்சுட்டு துணி துவைக்கிற கல் மேலே உட்கார்ந்தேன். நானும் சுஜியும் சின்ன வயசுல இருந்தே தோழிங்க. உணவில் ஆரம்பித்து உணர்வுகள் வரைக்கும் எல்லாமும் பகிர்ந்துப்போம். அப்படித்தான் அவள் பெற்றோரோட காதலையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். பெரிய பணக்காரரோட ஒரே ஒரு வாரிசான அவளோட அம்மா, தாய் தந்தை இல்லாத அவளோட அப்பாவை லவ் பண்ணியிருக்காங்க, வீட்டை எதிர்த்து கல்யாணமும் செஞ்சுருக்காங்க. முத முதலாம் அவளோட அம்மாவை பார்த்தப்போ என்னோட கண்ணு ரெண்டும் எண்ணெய் அறியாமலேயே பிரிஞ்சிருச்சு. அவ்வளோ அழகு சுஜியோட அம்மா, அதைக்கேற்ற மாதிரியே அவளுடைய அப்பாவும், ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்க. அவங்க பாட நாங்கள் ரெண்டு பேரும் மாமர ஊஞ்சல்ல ஆட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சுஜிக்கு தம்பு பிறக்கிற வரைக்கும் அவன் பிறந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சுஜியின் அம்மா தலைவிரி கோலமாக வானத்தை பார்த்தபடி உட்கார ஆரம்பித்தாங்க. வாய்க்குள்ள ஏதேதோ முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது என எதுவுமே செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு மனநிலை தவறி போச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்கடின்னு ஒரு நாள் அழுதா சுஜி. அதோட உச்சக்கட்டமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு நானும் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். சுஜியோட அப்பா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். சோஃபாவில் அழுதபடியே படுத்துட்டு இருந்தவக்கிட்ட என்னாச்சுடின்னே, அம்மா அப்பாவுக்கு நெருப்பு வச்சுட்டாங்கடி, அப்பா வழக்கம் போல விடியற்காலையிலேருந்து டாய்லெட் போயிருக்காரு, கதவை ஒரு சாத்தி வச்சுருந்துருக்காரு, அம்மா கரசினை ஊற்றி நெருப்பு வச்சிட்ருக்காங்க, அப்பாவோட சத்தம் கேட்டு நான் தான் தண்ணியை ஊற்றி நெருப்பு அணைச்சு கதவை திறந்தேன். கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் எங்கள் அப்பா இந்நேரம்னு பேச முடியாமல் திக்கியவளை நடுங்கினபடி அணைச்சிக்கிட்டேன். சுஜியின் அம்மா திடீர் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அவன் அப்பா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு தெரு தெருவாக அலைஞ்சு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். அம்மா காணாமல் போகிற நாள்களில் அவன் அப்பா தலையில் அடிச்சுட்டு அழகிறத நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. அழாதப்பாங்கிறது தான் அப்போது அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆறுதல் வார்த்தை. 11 வயசு பெண் குழந்தைக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியும்? சில நேரம் அவ அம்மா அப்பாவை அடிப்பாங்களாம். அவன் அப்பாவோட முண்டாபணியனை பிடிச்சு அவங்க கிழிக்கிற வேகத்தில் அவர் நெஞ்சில் வாறு வாரா நகக்கீரல்கள் விழுந்து அதிலிருந்து ரத்தம் கூட கசியுமாம். அவன் அம்மாவோட ஆங்காரம் ஓயிற வரைக்கும் சுஜியின் அப்பா அப்படியே நிற்பாராம். ஒரு தடவை அவன் அம்மா கத்தி கதறி ஓய்ஞ்சு போய் உட்கார்ந்ததையும், அவங்கள அணைச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காவது பழையபடி ஆயிரடி என்று அவள் அப்பா புலம்பியதையும் நானும் நேரில் பார்த்துருக்கேன். அவன் அப்பாவோட கால் பொசுங்கின அன்னைக்கு சுஜிக்கு எப்படி அந்த மாதிரி கோபம் வந்துச்சுன்னே தெரியல. அப்பா, இந்த அம்மா எங்களுக்கு வேணவே வேணாம், வாப்பா இவங்களை இந்த வீட்டிலே விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்னு கத்த ஆரம்பித்தாள். நீ அம்மாவை வெறுக்கக்கூடாதுடா, அவள் ரொம்ப பாவம், உன் தாத்தாவோட குணமும் என் மேலே அவள் வச்ச பாசமும் தாண்டா அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சு என்றவர் சுஜியோட அம்மாவின் நிகழ்கால நிலைமைக்கு யார் காரணம்ங்கிறத சொல்ல ஆரம்பித்தாரு. அந்த உண்மை கதைக்கு அன்னைக்கு நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன். தினம் ஒரு பொண்டாட்டின்னு வாழ்ந்துட்டு இருந்த அப்பாவை உதறிட்டு கட்டுன தாவணியோடு என் கூட வந்துட்டா உங்கள் அம்மா. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை கட்ட பஞ்சாயத்து, என்னை கொலை பண்ணுறதுக்கு கூட ஆளுங்களை அனுப்பியிருக்காரு உங்கள் தாத்தா. எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நின்னா உன் அம்மா. ஆனால் அவன் மனசோட ஆழத்தில் அவங்க அப்பா மாதிரி நானும் இருந்துட்டா தன்னோட கதி என்னவாகுங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஏன் பேசுகிற, ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட ஏன் பேசுகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பா. உன் புருஷன் பெரிய காதல் மனம் ஜெமினி கணேசன் பாருன்னு அவள் பயத்தை நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேம்மா. அவள் பயமே மனவியாதியாகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரோட சேர்த்து அவளும் எனக்கு ஒரு குழந்தை தான். தூங்கிக்கிட்டு இருந்த சுஜியோட தம்பி புரண்டு படுக்க அன்னைக்கு பேச்சை அத்தோடு முடிச்சிட்டாரு. குடும்பத்தில் பெத்தவங்க நல்ல சரியா இல்லைன்னா பிள்ளைங்க வயசுக்கு மீறின முதிர்ச்சியோடு நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க போல. சுஜியும் அப்படித்தான் நடந்துக்க ஆரம்பித்தா. ஸ்கூல் முடிஞ்சதும் அவளும் தம்பியும் அப்படியே டியூஷனுக்கு போயிடுவாங்க. பசிக்கு இருக்கவே இருக்கு ஸ்கூல் வாசலில் கிடைக்கிற மிட்டாய், கிழங்கு, மாங்காய், பனம்பழம் எல்லாம். வேலை முடிஞ்சு ராத்திரி அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பம்பு ஸ்டவ்வில் சோறாக்கி பருப்பு வேக வச்சு அப்பளம் பொறிச்சு வச்சிருவா. களைச்சி போய் வர அவள் அப்பா சோத்தையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து அதோட கொஞ்சம் கல்லுப்பும் நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்து அழுந்து பிசைஞ்சு 4 தட்டில் வைப்பாரு. அது வரைக்கும் கூரையை பார்த்தபடி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாமல் பேசிகிட்டு இருக்க அம்மாவை தம்பி கூட்டிகிட்டு வந்து தட்டு முன்னாடி உட்கார வைப்பான். பல வருஷம் அவங்க வீட்டு ராச்சோறு இதுதான். சுஜியோட அப்பா சூப்பராக கதை சொல்வார். மிஸ்ஸா அப்போ என்ன நடந்துச்சு, பொற்கோயிலில் நடந்த சண்டை, இந்திரா காந்தியை ஏன் சுட்டாங்கன்னு எல்லாமே அரசியல்தான். புத்தி தெரிகிற வரைக்கும் நாங்கள் அதைத்தான் கதைன்னு நம்பிட்டு இருந்தோம். கதை சொல்ல மூடு இல்லாத நாட்களில் காதலில் தோல்வியுற்றான் காளையொருவன்கிற பாட்டை சன்னமாக பாடுவார். அந்த பாட்டு அங்கிள் பாடுறப்ப மட்டும் அவங்க அம்மா தனக்குத்தானே பேசிக்கிறத நிறுத்திட்டு அவரையே பார்த்துட்ருப்பாங்க. பாட்டு பாடுற நாள்கள்லாம் அப்பா ஒரு ரோஸ் கலர் மாத்திரையே போட்டுக்கிட்டு இருக்காடி.
அது என்னதுன்னு தெரியலடின்னு சொன்னா ஒரு நாள் சுஜி. காலம் ஓடிச்சு, நாங்களும் வளர்ந்தோம். சென்னையில் ஒரு சீனியர் சைக்காட்டிஸ்ட் கிட்ட சுஜி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அவள் அப்பா. மூளையில் ஏதோ கெமிக்கல் குறைவாக சுரக்கிறதா சொல்கிறாங்கடி என்றாள். சுஜி ஒருத்தரை லவ் பண்ணா, ரெண்டு வீட்லேயும் க்ரீன் சிக்னல் கிடைக்க ஹஸ்பண்டோட ஸ்விஸில் செட்டில் ஆகிட்டா. ஒரு பையனும் பிறந்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சொந்த வீட்டை விட்டுட்டு அப்பாவையும் தம்பியும் தன்னோட கூட்டிகிட்டு போயிட்டா. அவங்க அம்மாவோட முதல் நினைவு நாள் அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நிறைய பேசினோம். அப்மா ரோஸ் கலரில் ஒரு மாத்திரை சாப்பிடுவான்னு சொன்னேன் இல்லையா, அது தூக்க மாத்திரடி. எந்த உணர்வை தூங்க வைக்க அந்த மாத்திரையை போட்டாருன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டி புரியுது. என் மேலே கையை போட்டுக்கிட்டு தூங்குற புருஷனையும் காலை போட்டுட்டு தூங்குற பிள்ளையும் பார்க்குறப்ப அப்பாவும் அம்மாவும் எதையெல்லாம் இழந்திருக்காங்கன்னு புரியுதுடி. கல்யாணத்தையும் ரெண்டு பிள்ளைங்களையும் அனுமதித்த காதல் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் வாழவும் அனுமதிச்சிருக்கலாம்டி என்றால் ஏக்கமாக. அம்மா, பக்கத்து வீட்டில் சாமி வாங்கிட்டு வந்துட்டேன் என்ற குரலுக்கு கலைந்தேன். வீட்டை உள்ளே போய் பார்த்துடலாமா என்றவருக்கு, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஓனர்கிட்ட இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுங்க என்றேன். ஆ என்றவர் வீட்டை அடிக்கிறதுக்கு என்று ஆரம்பிக்க, அதெல்லாம் வேணாம் என்றேன் அவசரமாக. சுஜிக்கு ஃபோன் செய்ய வேண்டும், இந்த வருட சம்மர் ஹாலிடேவுக்கு அவள் வீட்டுக்கு அவளை கூப்பிடணும். மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆனும் எதிர்கால நினைவுகள் கொடுத்த சந்தோஷத்தில் கண்கள் கலங்கின எனக்கு.